ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லக்குட்டி ஹோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூடத்தை வச்சு அருமையான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி செல்லக்குட்டி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சூட வில்லையை மட்டும் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக்கிக்கோங்க, கையிலேயே வந்து நல்லா பொடியாயிரும். இந்த மாதிரி பொடியாக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தாவே போதுமானது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதை அப்படியே கையிலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, எங்கெல்லாம் வந்துட்டு பூச்சி இருக்கோ இல்லை வந்துட்டு எறும்புகள்லாம் வந்து சுற்றுதோ, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முட்டை கவுச்சி குழந்தைங்களாம் வந்து சாப்பிட்டு முட்டையை அப்படியே போட்டுருவாங்க அந்த மாதிரி இடத்துல, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மீன் எடுத்துருந்தோம்னா மீன் கவுச்சி வந்து வீட்டில் இருக்கும் அந்த டைம்லலாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வீடெல்லாம் தெளித்து விட்டுட்டு நீங்கள் தொடச்சி விட்டீங்க அப்படின்னா நல்லாவே வந்துட்டு அந்த வாடைகள்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதே சமயம் பார்த்திங்கன்னா நல்லா வீடு வாசமாக இருக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். மெயினாக பார்த்திங்க அப்படின்னா வாடை போகணும், அதே சமயம் பார்த்திங்கன்னா பூச்சிகளும் இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு தொடச்சி விட்டுட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள், டைல்ஸில் தான் வந்துட்டு நல்லா தொடச்சி விட்டுருக்கேன். நல்லா நீட்டாக இருக்குது, ஒரு பூச்சி கூட இல்லை பாருங்கள். இதுக்கு முன்னாடி கருப்பு கருப்பாக வந்துட்டு எறும்பு பூச்சியெல்லாம் இருந்துச்சு, இப்போ நான் தெளித்து விட்டுட்டு நான் தொடச்சி விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிச்சமாக இருக்கிற தண்ணியை வந்துட்டு நான் பாத்ரூம் சிங்கு இருக்கு இல்லைங்களா ஜல்லடை, அதில் வந்து நான் இதை வந்து ஊற்றிட்டேன். பாத்ரூம்லேயும் வந்து நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் வந்து இதே மாதிரி ஏதாவது வேஸ்ட் டப்பா ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சமாக வந்து சூடத்தை வந்து இந்த மாதிரி உடச்சி போட்டுட்டு அதில் தண்ணி கலந்து இந்த மாதிரி நீங்கள் ஜல்லடையில் வந்து ஊற்றுறப்போ அந்த ஸ்மெல் வந்து இருக்காது. அதே மாதிரி குட்டி குட்டி பூச்சிங்கள்லாம் பார்த்திங்கன்னா பாத்ரூமில் இருக்கும், அதுவுமே வந்து கண்ட்ரோல் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கம்பன்சேஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீரோட இடுக்கலெலாம் பார்த்திங்கன்னா பள்ளி வந்து எங்கள் வீட்டில் அதிகமாக இருக்கும். அது பீரோ இடுக்கில் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ட்ரெஸ்ஸிங் டேபிள் இடுக்கில் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இருக்கும். நான் வந்துட்டு ஒரு சூடத்தை வந்து இதுக்குள்ளே போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பள்ளி பூச்சி அதே மாதிரி கரப்பாம்பூச்சி வந்து அதிகமாக இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் இடுக்கலையும் பார்த்திங்கன்னா நான் சூடத்தை போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பீரோவில், இப்போ பீரோலாம் வந்துட்டு துணி வச்சுருக்கோம்ல, அந்த துணியில் வந்து இப்போ மழங்காலங்கிறனால ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், ஒரு மாதிரி மொக்க வாட வரும். அந்த மாதிரி ஸ்மெல் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து சூடத்தை யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் சூடம் வந்து யூஸ் பண்ணுறனால இந்த வாடைகளும் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம பீரோ நீக்கிறப்பெல்லாம் ஒரு மாதிரி நம்மளுக்கு மைண்ட் செட் இருக்கும், ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது. அதே மாதிரி இந்த மாதிரி வாசம் வரப்போ ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அந்த மைண்ட் செட் பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனாலேயே வந்துட்டு சூடம் யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாச்சை உரண்டை யூஸ் பண்ணலாம், ஆனால் வந்துட்டு பாச்சை உரண்டை ஸ்மெல் வந்து எனக்கு பிடிக்காது, அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சூடம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பீரோவில் வந்து சூடம் கூட நீங்கள் போட்டுக்கலாம், வாடைகள் எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு நம்ம மாப் போடுறப்போ இந்த மாதிரி நம்ம சூடத்தை அதில் தண்ணியில் உடச்சி விட்டுட்டு அதிகமாக நம்ம போட வேணாம், சும்மா கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வீடெல்லாம் மாப் போடுறப்போ நல்லா வாசனையாக இருக்கும். அதே சமயம் அந்த முட்டை கவுச்சி மீன் கவுச்சி நம்ம முன்னே சொன்ன மாதிரி தான், வாரத்தில் இந்த மாதிரி ரெண்டு தடவை நம்ம போட்டு தொடச்சி விட்றப்போ நல்லா வீடு வாசமாக இருக்கும். அதே மாதிரி சாமியரும் இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி விட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்து வீட்லேயும் ஷெல்ஃப் இருக்கும். ஷெல்ஃப் மேலே வந்துட்டு நிறைய பாத்திரங்கள் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பீங்க, ஆனால் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அதிகமாக பள்ளி தாங்க இருக்கும். பள்ளி இந்த மாதிரி வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் இந்த மூலையிலையும் இந்த மூலையிலையும் பார்த்திங்கன்னா ரெண்டு மூலையிலையும் வந்துட்டு நான் சூடத்தை தான் ஒன்று ஒன்று வச்சுருக்கேன். நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து பள்ளி வந்து கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி இந்த மாதிரி சேர் எடுக்குங்களில் அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜ் எடுக்குங்களெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பள்ளி வந்து வரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க சூடத்தை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் கொஞ்சமாக வந்துட்டு நான் சூடத்தை வந்து பொடி பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் வந்து கிச்சன் டேப்லாம் வந்து போட்டு நான் தொடச்சி விட போகிறேன். எதுக்கு கிச்சன் டேப்பில் வந்து தொடச்சி விட்றேன் அப்படின்னா நம்ம சமைக்கிறப்போ அந்த ஸ்மெல் வர்றது, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நான்வெஜ் சமைக்கிறப்போ ஸ்மெல் வர்றது, இப்போது இன்னும் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கிளியராக இருக்கும். அதே மாதிரி நம்ம கிச்சன் டேப் தொடச்சி விட்றப்போ நல்லா நீட்டாக இருக்கும். நான் அடுப்பெல்லாம் வந்து இதில் வந்து தொடச்சி விடுறேன், ஏன்னா பால் சிந்திருக்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நான்வெஜ் சமைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்காக வந்துட்டு இந்த மாதிரி நம்ம தொடச்சி விட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்மெல் வந்துட்டு நல்லாயிருக்கும்.
இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே வரப்போ நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு க்ளீனாக இருக்குது பாருங்கள், தொடச்சி வரப்போ நல்லா க்ளீனாக ஆகிடுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சிங்க்கு. சிங்க்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல போகிறது என்னென்னா கரப்பாம்பூச்சிங்க. கரப்பாம்பூச்சி வந்துட்டு வரக்கூடாது. அதே மாதிரி நிறைய சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்கும், அதுவும் வந்துட்டு கண்ட்ரோல் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நைட் நேரத்தில் வந்துட்டு எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு நம்ம தூங்க போகிற சமயத்தில் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் நம்ம உடச்சி, அதாவது வந்து நான் சிங்கில் மட்டுமே வந்துட்டு மூணு போட்டிருக்கேன். ஏன்னா கரப்பாம்பூச்சி இந்த சந்துகளெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு பல்லி நிறையா இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி நான் வைக்கிறேன். அதே மாதிரி நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நான் எதுக்கு வச்சுருக்கேன்னா அது வழியாக வந்துட்டு ஏதாவது பூச்சிகள் ஏதாவது வருது அப்படின்னா அந்த வாசத்துலேயே வந்துட்டு கண்டிப்பாக உள்ளே நுழையாது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் பல டிப்ஸ் பார்க்கணும் அப்படின்னா செல்லக்குட்டி ஹோம் சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.